நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை அடுத்த மாதவரம் பொன்னியம்மன் மேடு தணிக்காச்சலம் நகர் ஐந்தாவது பிரதான சாலையை சேர்ந்தவர் தான் ரவி, வயது 52. இவர் சென்னை சவுக்கார்பேட்டையில் ஃபைனான்சியராக உள்ளார். இவருடைய மனைவி தான் கலா, வயது 47. இவருடைய மகன் தான் உமேஷ். புனேவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பெங்களூரை சேர்ந்த ராகேஷ் என்பவர் இவருடைய வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார். அவர் தனது குடும்பத்துடன் அங்கேயே தங்கி காவலாளியாகவும் வீட்டு வேலைகளையும் செய்து வந்தார். நேற்று மாலை ரவி தனது மனைவியான கலாவுக்கு ஃபோன் செய்தார். நீண்ட நேரமாயும் அவர் ஃபோனை எடுக்கவில்லை. சந்தேகமடைந்த அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது தனது மனைவியான கலா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கழுத்தை அறித்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டு வேலைக்கு சேர்ந்திருந்த ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை காணவில்லை. கலாவின் கழுத்தில் கிடந்த நகையும் மாயமாகி இருந்தது. இது பற்றி தகவல் அறிந்து வந்த மாதவரம் போலீஸ் துணை கமிஷனரான கிருஷ்ணராஜ், இன்ஸ்பெக்டரான கோபிநாத் மற்றும் போலீசார் கொலையான கலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் 15 நாட்களுக்கு முன்பு புதிதாக காவலாளியான வேலைக்கு சேர்ந்த ராஜேஷ் கலா வீட்டில் உள்ள நகைக்கு ஆசைப்பட்டு வீட்டில் தனியாக இருந்த கலாவின் கைகால்களை கட்டி போட்டு அவரது கழுத்தையும் அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு கலா கழுத்திலும் வீட்டு பீரோவில் இருந்த நகைகளை எல்லாம் கொள்ளையடித்துவிட்டு குடும்பத்துடன் தப்பி ஓடிவிட்டதும் தெரிய வந்தது. இது பற்றி மாதவரம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து குடும்பத்துடன் தப்பி ஓடிய காவலாளியை வலைவீசி தேடி வருகிறார்கள்.